ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹா சேனல். மஹா பி பாசிட்டிவ். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூஸை வச்சுட்டு இந்த பெயிண்ட் அடிக்கிறப்ப பண்ணுற அட்டகாசை தாங்க முடியலங்க. ஆக்சுவலாக அவன் தான் எங்களை வந்து சொல்கிறான், நீங்கள் பண்ணுற அட்டகாசை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கே எனக்கு படுக்கிறது கேட்டான்னு சொல்லிட்டு தேடுறான். ஸோ ப்ரூஸ் என்னென்னலாம் கஷ்டப்படுறான் அந்த பெயிண்டிங் டைமில். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, பேர்ட்ஸை வந்து நாங்கள் எப்படி வந்து ப்ரூஸ் கூட வந்து எப்படி வந்து சோசியலைஸ் பண்ணுறதுக்கு, அது கூட ஃப்ரெண்ட்லியாக ஆக்கிறதுக்கு நாங்கள் என்னென்னலாம் ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நிறைய பேர்ட்ஸ் விஷயம் தான் இருக்கும். பேர்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்னாக்கா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ப்ரூஸும் வந்து என்ன பண்ணுறான் பேர்ட்ஸோட அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம். நான் என்ன பேர்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த பேர்டோட ப்ரீடு வந்து ஃபின்ச்சஸ் அப்படிங்கிறது. இது வந்து ரொம்ப ரேரான பேர்டு தான், வந்து ரெகுலராக வந்து இப்போலாம் வந்து கடையில் வந்து கிடைக்கிறது இல்லை. அதுக்கு ரீசன்ஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஸோ வந்து பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹியூமன்கிட்ட வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ப்ரூஸோட தலையெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு, ஃபுல்லாக பெயிண்ட், அந்த ஒயிட் ஒயிட்டாக தெரிகிறது எல்லாம் பெயிண்ட்டு. ஸோ அவர் வந்து பெயிண்டர் என்ன சொன்னார்னா, ஒரு தின்னர் மாதிரி ஏதோ கொடுத்து இந்த லோஷனை வந்து நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் எனக்கு பயமாக இருந்தது, ஏன்னா அது வந்து முகத்தில் இருக்கிறதுனால அவன் வந்து பால்கனி வழியாக வெளியே அழைச்சி வரோம் இல்லையா, அப்போ வந்து ஒட்டிச்சு போல இருக்குது. ஸோ நான் வந்து அவனுக்கு அப்ளை பண்ணலை, குளிப்பாட்டிட்டு மேபி நான் வேறு ஏதாவது வச்சு தான் ட்ரை பண்ணி அதை வந்து நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ பெயிண்ட் எடுக்கிறதுக்கு ப்ரூஸ்க்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன் நான், கூகுளில் எந்த ஆன்சரும் கிடைக்கல பெயிண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பெட்டுக்கு என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அப்பப்போ அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி பார்க்கில் உட்காந்து கொஞ்சம் அவனை வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறம் திருப்பி வீட்டுக்கு கொண்டுட்டு போயிடுவோம். ஸோ இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. லாஸ்ட் 10 டேஸாக வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸும் வந்து அப்படியே இறஞ்சி களைஞ்சி கிடக்கு. ஸோ அவனுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டி பண்ணுவான் இல்லையா, இந்த டைம்னால் இந்த இடத்துல போய் பார்ப்பான், அது மாதிரி ஒவ்வொரு டைமுக்கும் வந்து அவருக்கு ஒவ்வொரு வேலை இருக்குது. அவருக்கு அந்த இது எதுவுமே செய்ய முடியலப்பா. நடு வீட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் மெஷின் இருக்குது, அந்த சைக்கிள் இருக்குது. ஸோ இந்த சைக்கிளை வச்சுட்டு எதுக்குடா இங்கே இருக்குன்னு அதை சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கான். ஸோ நானும் என்னென்னமோலாம் அவனுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ வந்து அவன் வந்து ஆக்டிவாகவே இல்லைன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டு 10 டேஸாகவே வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இல்லாமல் ஒரே ரூமில் வச்சுக்கிறதுனால அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குது. ரெண்டாவது இங்கே வந்து இடையிடையில் வந்து மழை வேற பெய்யுது. ஸோ அவன் வந்து என் கூட விளையாண்டுட்ருக்கான், அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போது. ஸோ ப்ரூஸை வந்து நான் வந்து கயிறு வச்சு கட்டி கையில் பிடிச்சிக்கிட்டேன். ஸோ இப்போ அந்த பேர்ட்ஸை வந்து நாங்கள் கேஜிலேருந்து திறந்து விட்டுட்டோம். ஸோ போயிட்டு அது வந்து ஜன்னலில் உட்காந்துருக்கு. இங்கே ஸ்க்ரீன்லாம் எதுவும் இல்லாதனால ரொம்ப ஈஸியாக பறக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியாக எல்லாம் பறக்கிறாங்க. ப்ரூஸ் எப்படி பார்க்குறான் பாருங்களேன். அது ஹியூமனோட ட்ரெயின் பண்ணுறது வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து பண்ணிட்டோம். நானும் என்னோடய சன் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து கூட்டாக வந்து கையில் வந்து உட்காந்துக்குவோம், அப்புறம் கையிலேயே வந்து ஃபுட்டெல்லாம் சாப்பிடும். ஸோ எப்போ வந்து பேர்டு வந்து கையிலேயே வந்து ஃபுட்டை சாப்பிடுதோ எப்படி பார்க்குறான் பாருங்களேன் ப்ரூஸு. நான் டைட்டாக ஹோல்டு பண்ணியிருக்கேன், இல்லைன்னா வந்து இறங்கி வருவோம். ஸோ வந்து எப்போ வந்து கையில் வந்து சாப்பிடுதோ அப்போ தான் வந்து நம்ம மேலே வந்து உண்மையாக அதுக்கு ட்ரஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமாக. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணோம். இப்போ வந்து அதாவே வந்து கையிலே வந்து ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஃபீட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கையை போட்டு ஷேக் பண்ணக்கூடாது. நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி நீங்கள் கையில் வந்து ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஷேக் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டே இருந்தோம்னா அந்த பேர்டுக்கு வந்து ரெண்டு சைடு தானே கண் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்து ரொம்ப வந்து சேஃபாக வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து இப்படி சைடில் கையை வச்சுட்டோன்னா வந்து அது நம்மளை பார்த்துட்டே வந்து இது பண்ணோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். ஸோ இப்போ நல்லாவே அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு, சூப்பராக அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. வீட்டுக்குள்ளே இருந்து பார்த்திங்கன்னா ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, அதனால தான் கொஞ்சம் இருட்டாக இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பறக்க விட்றோம், டெய்லி ஒரு 1/2 hour இது மாதிரி பண்ணுறோம். அதே மாதிரி கேஜ் பக்கத்தில் போய்ட்டு நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே போயிடுது. ஸோ இந்த மெத்தடுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து ஃப்ரீ கிளைட்
ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நம்ம ஃபேன் கண்டிப்பாக ஆஃப் பண்ணி வச்சுருக்கணும், எல்லா டோர்ஸும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கணும். அது வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுமா, நம்ம வீட்டுக்குள்ளேயே தானே வச்சுருக்கோம். அப்போ வந்து அது கேஜ்குள்ளேயே இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமா. ஸோ அப்பப்போ வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் இந்த மாதிரி திறந்து விட்டோம்னா வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஆயிரும். திருப்பி பறந்து வந்து அது கேஜுக்கே திருப்பி போகுது அப்படின்னாக்கா ஸோ அதுக்கு வந்து எந்த த்ரெட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கையில் வந்து லைட்டாக வந்து இது மாதிரி நம்ம வந்து சாப்பிட்றப்போ மற்ற டைம்லலாம் வந்து தடவி கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளுடைய வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணுறது, நம்மளை அதை டச் பண்ணுறப்போ இதெல்லாம் வந்து ட்ரஸ்ட் பில்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ வந்து அவங்கள கம்ப்ளீட்டாக வந்து அது வந்து ட்ரஸ்ட் பண்ணிவிடும். இல்லைனா வந்து இப்படி பிடிக்க போகிறப்போ வந்து அது கையிலேருந்து பறந்து போயிடும். ஸோ ஒன்ஸ் அது வந்து பறந்து போகாமல் இருக்குது அப்படின்னாக்கா நம்மளை வந்து ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ பேர்ட்ஸ்க்கு இது மாதிரி நிறைய ட்ரைனிங் இருக்குங்க. நம்ம எப்படி வந்து ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம பேர்ட்ஸ்க்கும் வந்து இந்த அது முக்கியமாக இந்த ஃபின்ச்சஸ்லாம் வந்து நல்லாவே ட்ரெயின் பண்ண முடியுமா. இது வந்து நிறைய அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து, நீங்கள் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், இப்போ வந்து நிறைய ஷாப்ஸில் வந்து இது அவைலபிளாக இல்லை. இதுக்கு வந்து நான் முன்னாடியே சொன்னேன், ரொம்ப ஆர்டர் பண்ணி ரொம்ப நாள் வெயிட் பண்ணி அப்படி தான் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேர்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் வந்து பண்ணுறப்ப வந்து எந்த ஆப்ஜெக்ட்டுமே வந்து த்ரெட்டாக ஃபீல் ஆகக்கூடாது. இப்போ வந்து ப்ரூஸை வந்து இப்போ வந்து த்ரெட்டாக தான் ஃபீல் பண்ணுது இப்போ வரைக்குமே. ஸோ எப்போ வந்து அது ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா த்ரெட்டாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் தான். ஸோ வந்து நம்ம கையில் சாப்பிட்றப்போ வந்து அது வந்து ரொம்ப ரிலாக்ஸாக சாப்பிட்றப்போ வந்து நமக்கு வந்து அது வந்து நமக்கு இந்த வீடு கரெக்டாக செட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஸோ நான் வந்து காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி குஷனில் எப்படி அழகாக உட்காந்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த டைப்பான பேர்ட்ஸ் வந்து ஃபின்ச்சஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த நெஸ்டிங் மெட்டீரியல்லாம் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணோம்னா அந்த அதாவது அந்த கேஜ்குள்ளே நம்ம வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதாவே வந்து சீக்கிரமாக வந்து அந்த முட்டை போடுறதுக்குரிய எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருமா. அது சீக்கிரமாக வந்து முட்டை போட்டுரும், ஈஸியாக வந்து சீக்கிரமாகவே வந்து முட்டை போடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா இதோடைய எப்படி வந்து ப்ரீடு வருது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்க ஆசைப்பட்டீங்கனாக்கா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெட்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து இருக்குது. ஸோ ஜெர்மன் ஷெப்பர்ட் பற்றியான நிறைய விஷயங்களும் நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் 100க்கும் மேலே வீடியோஸ் வந்து நம்ம வந்து பெட் டாக் வந்து எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்கா நம்ம மஹாவி பாசிட்டிவ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எழுத்திக்கோங்க, ஆல் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம வீடியோ போடுறப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ். பாய்.